பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் சிறந்த ஆளுகை குறித்து பிரதமரிடம் விளக்கம் அளித்தனர். ஆளுகை தொடர்பான சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மாநாடு வாய்ப்பளிக்கிறது. இந்தியாவின் உணர்வுகளை முன்னெடுத்து செல்வதற்கான பிரதமரின் தொலைநோக்கிற்கு ஏற்ப இந்த மாநாடு நடைபெறுகிறது. பின்னர் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று பார்க்க உள்ளனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் நாளை அயோத்தியா சிந்து ராமர் கோவிலில் தரிசனம் செய்கிறார்கள். இம்மாநாட்டில் அசாம், அருணாச்சல பிரதேசம், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பீகார் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களின் துணை முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். இன்று பிற்பகல் 3:30 பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் உள்ள ஸ்வர்வட் மகா மந்திரில் சத்குரு சடாப் பால்தியோ விகாங்கம் யோக சன்ஸ்தான் அவர்களின் 98வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறாா்.